ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் வில்லேஜ் வாரியர் தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கீங்க கேட்டிங்கன்னா, வந்து கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பழத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம். அது என்ன பழம் கேட்டிங்கன்னா, வந்து கொக்கி துரட்டி பழம். அது வந்து நீங்கள் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க, யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் என்ன சாப்பிட்ருப்பீங்க. சரி வாங்க, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ கிளம்ப போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க, வீடியோ கிளப் போகலாம். இந்த பழம் வந்து கிடைக்க வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். கிராமத்தில் இது வந்து ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கும். வாங்க பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி பத்த ஒரு கொடி மாதிரி தான் போகும். இருங்க, அந்த இடத்துலாம் தெரியுது, வாங்க காட்டுறேன் அப்படியே. இது பார்த்திங்கன்னா வந்து ஐஸில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து காயாக இருக்குது ஃபுல்லாக, ஒன்று ரெண்டு பழம் மட்டும்தான் இருக்குது. இதான் வந்து கொக்கி துரட்டி பழம். இதை யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை எப்படி பறிக்க முடியுதா? அந்த வந்து எட்டலை ஹைட்டில் இருக்குது. வந்து ரெண்டு பழம் மறைச்சிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா வந்து கொக்கி திரட்டி பழம். இது வந்து சூறாம்பழம் மாதிரியே இருக்கும், ஆனால் சூறாம்பழம் இல்லை. இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமாப்போம். இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துவர்ப்பு கொஞ்சம் இனிப்பு சேர்த்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வேறு ரெண்டு விதை இருக்கும் அதில். ஐயோ பழம் போச்சுண்ணா. நாங்கள் உள்ளே போனது வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது, இதை பறிக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பழம் இருக்குது. காமிக்கிறேன், இங்கே ஒன்று தான் இருக்குது. அது வந்து அரைக்காய், பாதி செலுத்து பாதி பழுக்காமல் இருக்காருங்க. இது வந்து சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா சேர்த்து பார்த்து சாப்பிடுவாங்க, ஆடு மாடு மாக்கி போயிடல. இது என்ன பழம் கேட்டது அவங்க சொன்னால் கொக்கி தொட்டி பழம் போடுறாங்க. அப்போ தான் முத முதல்ல சாப்பிட்றேன் இந்த பழத்தை. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயாக இருக்குது, எதுவும் என்ன பழுக்கலை. இங்கே ஒரு பழம் இருக்காரு. ஐயா அதுவும் கீழே விழுந்துச்சு. இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடுக்காய் பழம் இருக்குது, அதாவது கிளாக் ஆஞ்சலோம்ல. இதுலேருந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இந்த பழத்தை. ஆனால் இந்த பழத்தை கொக்கி தொட்டி பழத்தை சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கம்மனில் சொல்லுங்கள் சாப்பிட்ருக்கீங்க. இது எதுக்கு கொக்கி தொட்டின்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த உள்ளு பார்த்தீங்கன்னா அந்த துரட்டி மாதிரி கொக்கி கொக்கியாக இருக்கும். வளர்ச்சி வளர்ச்சி நீங்கள் வந்து காட்டு இந்த முல்லை காணும் இந்த இருக்காது. சரிங்கண்ணா, உள்ளே பார்ப்போம். இதுக்குள்ள போவோம் வாங்க. தண்ணி ஓடி ஓடி அரைச்சி வேறு எப்படி இருக்குன்னு வேறுப்பா தெரியுது வெளியில். நான் அப்படியே உள்ளே பார்ப்போம் பழம் இருக்கானே. அதுக்கு போக முடியாதோ? தவந்து ஏன் போகணும் போடா? வாங்க அப்படி தவந்து உள்ளே போயிடுவோம். வெளியே வந்து நம்ம ஆண்டி வந்தாச்சு. சரி வா, கரெக்டாச்சு. இதில் தான் நம்ம வந்தோம், வருங்க உள்ள போவோம். இந்த இடத்துல ஒரு கடுக்கா காய் இருக்கு. ஏற்கனவே கடுக்கா காய் பறிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காத பார்த்துங்க. பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி.
இந்த பழம் வந்து ரேரா தான் கிடைக்கும், கிராமத்துல தான் செஞ்சா இருங்க, இந்த மரத்துல கூட இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய பழம் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பழம் இருக்குங்க, இதை விட ஓரளவு பழம் இருக்கு. இது வந்து சூறாம்பழம் மாதிரியே இருக்கும், ஆனா இது வந்து தொடண்டி பழம். இது எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியாது, இது சாப்பிட்டுருங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜெரி பழம் மாதிரியே இருக்கும், கருப்பு கலர் பிளாக் ஜெரின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இருக்காரு. சரி வாங்க போவோம். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் செடி இருக்கு, அது ஃபுல்லாக காயா இருக்கு, ஃபுல்லாக காயாக தான் இருக்கு. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த சேனல் எதை பற்றி கேட்டிங்கன்னா வந்து வில்லேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல். இதில் வந்து நம்ம ஹண்டிங் வீடியோஸு, அப்புறம் அட்வென்ச்சர்ஸு, அப்புறம் வந்து மேக்கிங் வீடியோஸ், அதாவது இப்போ பம்பரம் அப்புறம் மண் குதிரையெல்லாம் செஞ்சு போட்டிருக்கேன். அந்த மாதிரி வந்து ரசி எனக்கு தெரிஞ்ச வந்து செஞ்சு போடுவேன் அப்பப்போ. சரி வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சரி அதுக்குள்ளே பார்த்துட்ருக்கோம். நாங்க உள்ள போவே பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு செடி இருக்கு, ஃபுல்லா காயா இருக்கு. இது எப்ப பழுக்குது என்னன்னு தெரியல, அதுங்க எவ்வளவு காயிருக்குண்ண. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு செடி இருக்கு, இதுலேயுமே செம காய். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பழம் இருக்கு. இங்கே ஒரு பழம் இருக்கு. இங்கதான் இல்ல, அதான் ஒண்ணு ரெண்டு செடி தான் இருக்கு. அது செஞ்சு ஒரு செடி இருக்கான்னு பாப்போம். இந்த நண்பர்களே பாத்தீங்கன்னா வந்து இங்க ஒரு செடி இருக்கு, இந்த இது வந்து சத்தியான பழம், பெரிய வளமா இருக்கு. முத பரிசோட வந்து கொஞ்சம் பெரிய வளம். அது நான் தான் கொக்கி துரட்டி அப்படின்னு சொல்றேன், இல்ல உங்க ஊர்ல அந்த பழம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த பழத்துக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பாருங்க எவ்வளவு பழம் விளைச்சிருக்கீங்க, இன்னமும் இருக்கு பழம் மேல சொல்லுங்க. அப்புறம் அதையும் பறிச்சுக்குவோம். இன்னும் சட்டப்பைகளையும் பறிச்சுதான் சரி.
சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க.